TMPSC ஃபயர் பயனாளர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான். ஷார்ட்கட் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ஸோடைய ஃபார்மேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எந்தெந்த இயர் எந்தெந்த ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஸ்டேட்ஸோடைய ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டேட்ஸ் மட்டும் படித்தா போதுமா, யூனியன் டெரிட்டரிஸ் படிக்கணும் இல்லையா? ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர்டராக இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஆர்டரா, ஓகேங்களா? ஆர்டராக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு எடுத்தாலே இருக்கிறதே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மளால மனப்பாடமே பண்ணி வச்சுருப்போம், ஆர்டராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சில் கேட்கும்போது மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஆர்டராக தெரிஞ்சுக்கிறது அவசியம், அதுவும் லாஸ்ட் ஃபோர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இதுக்கு ஃபுல்லத்துக்குமே உங்களுக்கு ஒரு லைனாக ஒரு ஆர்டரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். லாஸ்ட் ஃபோர் இல்லை, ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட்டுக்கு போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டரை ஒரு தடவை சொல்லிடுறேன். டெல்லி 1956 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், அதுவும் 1956. லட்சத்தீவுகள், அதுவும் 1956. அடுத்தது புதுச்சேரி 1962. அடுத்தது சண்டிகர் 1966. ஜம்மு காஷ்மீர் 2019. லடாக்கும் 2019. அடுத்தது தாத்ரா நாகர்வேலி மற்றும் டாமன் டையூ 2000, ஓகேங்களா? சரி, இது அப்படியே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, டெல்லி ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? டெல்லி வந்து, டெல்லிக்கு வந்து இப்ப நான் சொல்ற ஸ்டோரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லிக்கு ஒருத்தர் வந்து ஒரு மானை வேட்டையாடணும் அப்படின்னு கிளம்பி போறாரு. லட்சக்கணக்கான காசை செலவு பண்ணிட்டு கிளம்பி போறாரு, ஓகேங்களா? என்னது, டெல்லியில ஒரு மான வேட்டையாடணும் அப்படின்ட்டு ஒருத்தர் ரொம்ப தூரத்துல இருந்து லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிக்கிட்டு போறாரு. அங்க போனா மானுக்கு பதிலாக புதுசா வேற ஒரு விலங்கை பாக்குறாரு, ஓகேங்களா? அந்த விலங்கை பார்த்த உடனே அது கூட சண்டை போட்டு அந்த விலங்கை சாகடிச்சு, ஓகேங்களா? அந்த விலங்கை சாகடிச்சு அதை ஜாமாக்கி சாப்பிட்டுட்டாரு, ஓகேங்களா? நொடக்கு நொடக்குன்னு சாப்பிட்டுட்டாரு. இதுதான் நம்மளுடைய ஷார்ட்கட். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை அப்படியே இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெல்லிக்கு ஒரு மானை வேட்டையாடணும்னு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணிட்டு, லட்சத்தீவுகள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒருத்தர் போறாரு. ஆனால் அங்கே போனால் மான் இல்லை, புதுச்சேரி அப்படின்றது புதுசாக வேற ஒரு விலங்கு இருக்கு. ஸோ அது கூட சண்டிகர் சண்டை, ஓகேங்களா? சண்டை போட்டு அதை சாகடிச்சு, டையூ டை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ டிஐஇ சாகடிக்கிறது இல்லையா? ஸோ அதை சாகடிச்சு ஜாம் ஆக்கி, ஜம்மு காஷ்மீர் ஜம் அப்படின்றது ஜாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ஜாம் ஆக்கி லடாக் அப்படின்றது நம்ம வீட்டில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லொடக் லொடக்குன்னு முழுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் லடாக் அப்படின்றது, லொடக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லொடக்குன்னு முழுங்கிட்டாரு, ஜாம் ஆக்கி முழுங்கிட்டாரு லொடக்குன்னு. ஸோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இங்கே ஆக்சுவலி நான் மாற்றி கொடுத்துருக்கேன், இது கீழே வரணும், இது மேலே வரணும். ஸோ இட்ஸ் ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டோரி அந்த மாதிரி ஆர்டரில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஷார்ட்கட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் புதுசாக ஒரு ஷார்ட்கட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய், டேக் கேர். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.